தற்போது ரொக்கமில்லா பண சேவையை ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா இரூபி அப்படிங்கிற ஒரு சேவையை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த இரூபி சேவை குறித்து நிறைய கேள்விகள் வந்து பொதுமக்களிடத்தில் எழுந்திருக்கு. அது குறித்த ஒரு விளக்கத்தையும் அடிப்படை கேள்விகளுக்கான பதிலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இது உங்களோட ஸ்ரீ டெக் டாக்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்காக இந்திய அரசாங்கம் ஏகப்பட்ட வழிமுறைகளை வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை போய் வாங்குறீங்க அப்படின்னா பணம் நேரடியாக கொடுக்காமல் ஒரு பொருளை வாங்குவதற்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்தலாம், டெபிட் கார்டு பயன்படுத்தலாம், ஆன்லைன் பேங்கிங்கை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி யூபிஐ சேவைகளை வந்து கூகுள் பே அதே மாதிரி ஃபோன்பே உள்ளிட்ட ஆப்களை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து செய்ய முடியும். இதுதான் வந்து தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடியது. இது எதுவுமே இல்லாமல் அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதே மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் ஒருத்தரால் வந்து பண பரிவர்த்தனை செய்ய முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்க சூழ்நிலையில் முடியாது. ஆனால் இந்த இரூபி முறையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி செய்ய முடியும். அதற்கான வசதியை தான் தற்போது இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த இரூபி எப்படி செயல்படும், இந்த மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொடக்ஸோ உள்ளிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா இந்த இரூபியை புரிந்து கொள்வது வந்து எளிமையானதாக வந்து இருக்கும். ஸோ இந்த இரூபி எப்படி செயல்படும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்திய அரசாங்கம் ஒருத்தவருக்கு வந்து ஒரு ஸ்கீமில் ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா எனக்கு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எனக்கு கொடுத்து அதன் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடை நீக்குவதற்கு ஒரு பொருளை வந்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு பணத்தை வந்து எனக்கு வழங்குறாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பொருளை போய் வாங்க போவோம். இப்போ இந்த இரூபி முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய நான் கணக்கிற்கு நேரடியாக பணத்தை வந்து அனுப்பாமல் எனக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுஞ்செய்தி அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கும், ஒரு சீக்ரெட் நம்பர்ஸ் மாதிரி வந்து இருக்கும், அதை வந்து எனக்கு வந்து அனுப்புவாங்க. பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி ரியல் மணியை வந்து அந்த கணக்குக்கு கீழே அந்த கியூஆர் கோடுக்கு கீழே வந்து அப்லோடு பண்ணியிருப்பாங்க. இப்போது என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் எனக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து தொடர்பான பொருள்களை வழங்குவதற்கு சில கடைகளுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெசேஜாக வந்திருக்கும்ல அந்த குறுஞ்செய்தி அதையோ அல்லது கியூஆர் கோடையோ நான் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு வந்து போகணும். ஸோ அந்த கடைக்கு போகும்போது அவங்க வந்து ஸ்கேன் பண்ண வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய கியூஆர் கோடை வந்து நான் ஸ்கேன் பண்ணணும் அல்லைனா என்னுடைய அந்த மெசேஜை வந்து காட்ட சொல்லுவாங்க. நான் அந்த மெசேஜை வந்து காண்பிக்கணும். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க, நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா என்னுடைய அரசாங்கம் வந்து எனக்கு பின்பக்கத்தில் வந்து வழங்கியிருக்கக்கூடிய அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த பொருள் வழங்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து போய் வந்து சேர்ந்துடும். ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஃபோன்பே கூகுள் பே எந்த ஆப்பையுமே வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இவை எதுவுமே இல்லாமல் நான் அரசாங்கத்தினுடைய ஒரு சேவையை வந்து பெற முடியும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எனக்கு நேராக வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அந்த பொருளை கரெக்டாக வாங்குவேனா அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்திற்கு வந்து தெரியாமல் வந்து போயிடும். ஸோ அந்த சேவையை வந்து நான் சரியாக பயன்படுத்துவதற்கு தான் அந்த பணத்தை பயன்படுத்துகிறேன்னா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்க முடியாமல் வந்து போயிடும். இன்னொரு பக்கம் என்னென்னா நான் வந்து இப்போ எனக்கு வந்து மானியமாக இப்போ வந்து ரேஷன் கடையில் வந்து ஒரு பொருள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த பொருளை வாங்கலைன்னா கூட என் கணக்கில் வந்து அதை வந்து ஏற்றிட்டு அவங்க வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த முறையில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் கோடு உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்து அனுப்பப்படுறதுனால நீங்கள் நேரடியாக போயிட்டு இதை வந்து காட்டினா மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்கியிருக்கீங்க, அந்த சேவை வந்து உங்களை வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத அரசாங்கத்தினால் வந்து கண்டுபிடிக்க வந்து முடியும். ஸோ வந்து இதை வந்து இரண்டு பக்கத்துலேயுமே வந்து வேலிடேட் வந்து பண்ணிக்க முடியும். அதற்காக தான் இந்த இரூபி அப்படிங்கிற சேவையை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இது பொருந்துமா அப்படின்னு வந்து கிடையாது. இப்போது ஒரு தனியார் நிறுவனம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உணவுக்கான ஒரு காசை வந்து அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த முறையில் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ஸில் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா இப்போ சொடக்ஸோ மாதிரியே தான் இது. பட் ஒரு கியூஆர் கோடை வந்து உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை நீங்கள்
அது அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோட்டல்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஈரூபியை வந்து பயன்படுத்தி நீங்கள் சேவையை வந்து அனுபவிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரூபி அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து செயல்படுது. ஸோ பேசிக்காக இது எதற்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு பண பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்கு தான் இந்த முறையை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.